சொல்வாங்க. இது நமக்கெல்லாம் தெரியும். உங்களிடத்தில் வியர்வை காய்வதற்கு முன்பாக தொழிலாளர்களுடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று செல்லதாரசன் சொல்வாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இதிலிருந்து என்ன துறை தெரிகிறது? தொழிலாளர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த உரிமை, அவர்களுடைய கூலியை என்ன செஞ்சணும்? உடனடியாக கொடுத்துடணும், கஷ்டப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு வா, நாளைக்கு வா, நான் சாயந்தரம் வா, அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. வேலை முடிஞ்சுதான் கூலியை கொடுத்து அனுப்பு என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று உலமாக்கள் பேசி வருவார்கள். அதுதான் கருத்து. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே ஒன்றை சொன்னார்கள். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், வியர்வை காய்வதற்கு முன்பாகங்கிற ஒரு ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. ஏன் வியர்வையை கொண்டு வந்தாங்க? ஆய்வு செய்கிறார்கள் இமாம்கள், வியர்வை காய்வதற்கு முன்பாக என்று ஏன் சொல்ல வேண்டும்? உடனடியாக கூலியை கொடுங்க, தாமதப்படுத்தாதீர்கள் என்று சொன்னால் போதுமானது தானே? ஏன் வியர்வை என்று சொல்ல வேண்டும்? ஏசியில் உட்காந்து வேலை செய்யணும், அவனுக்கு வியர்வையாக வருது, அப்போ அவனுக்கு கூலியை கொடுக்க வேணாமா? குளிர்காலத்தில் வேலை செய்யலாம், குளிர் பிரதேசங்களை வேலை செய்யலாம், அவனுக்கு வியர்வை வராது, அப்போ அவனுக்கு கூலியே தேவையில்லையா என்றெல்லாம் கேள்வி எழுகிறது. ஆக வியர்வை என்பது ஒரு ஓமானம். அது எதை சொல்லுகிறது? உண்மையாக உழைத்தால் வியர்வை வரும் இல்லையா? ஆக அவனிடமிருந்து நாம் உடனடியாக கூலியை எதிர்பார்ப்பது போன்று நீங்கள் கூலியை கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை வருவது போன்று நீங்கள் உண்மையாக உழைக்கவும் வேண்டும் என்றார்கள். ஆக உழைக்கும் வர்க்கத்திற்கும் சொன்னார்கள், முதலாளி வர்க்கத்திற்கும் இந்த ஹதீதின் மூலமாக உபதேசம் செய்திருக்கிறார்கள். இப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் பசிக்கிறது என்று வந்தால் அதில் நாம் இரக்கம் காட்ட வேண்டும். பசிக்கிறதுக்கு நம்ம கொடுத்துடணும், அது ஒரு பெரிய சதக்காங்கிறாங்க. சதக்காக்களிலே உயர்ந்த சதக்கா அந்துஷ்பி அல் கபிதல் ஜாயா, பசித்திருக்கக்கூடிய குடலை நிரப்புவதுதான் உயர்ந்த சதக்கா என்கிறார்கள் அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பசியின் காரணத்தினால் எத்தனையோ மக்கள் வழி தவறி போனதும் உண்டு. கொள்கையிலிருந்து மாறி போயிருக்கிறார்கள், ஈமானிலிருந்து மாறி போயிருக்கிறாங்க. அதையும் நாம் சமீப கடந்த காலத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம், சில குறிப்புகளை சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அதனுடைய மொத்த சாராம்சத்தை நான் சுருக்கமாக உங்கள் முன் வைக்கிறேன், கடந்த உரையினுடைய சாராம்சங்கள். ஆக மனிதர்கள் மனிதர்களாக வாழ முற்பட வேண்டும். வீட்டில் எப்போதும் அடக்குமுறையை மேற்கொள்ளாதீர்கள். உங்கள் வீடுகளில் அடக்குமுறையை மேற்கொள்ளாதீர்கள். வாப்பா வர்றாங்க, அத்தா வர்றாங்கன்னு சொன்னால் பிள்ளைகளாம் நடுங்கணும் என்று நினைக்காதீர்கள். பிள்ளைகள்லாம் சந்தோஷப்படணும் என்று நினையுங்கள். நாளடைவில் என்ன நடக்கும்? பிள்ளைகளுக்கும் தந்தைக்கும் பெற்றோருக்கும் இடையிலே விரிவு அதிகமாகிவிடும், தூரம் அதிகமாகிவிடும். அப்படி ஒரு தூரத்தை நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள். உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள், உங்களுடைய அரவணைப்புக்குள் இருங்கள். கொண்டு வந்து விடுங்கள் பிள்ளைகளை, மனைவி மக்களை. அதுபோன்று பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் பெற்றோரை எப்படி மதித்து நடக்க வேண்டும் என்பதையும் நாம் வலியுறுத்தி சொன்னோம். எப்படி நடக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு எவ்வளவு மரியாதை செய்ய வேண்டும், பெற்றோருடைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை என்ன? முந்தைய காலத்தில் நான் வந்தால் வா பெற்றோர் வாப்போ தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் பிள்ளைகள்லாம். இப்போ அப்படி இல்லை, பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்க. இந்த ஊர்லேயும் பார்க்குறோம், இளைஞர்கள் சம்பாதிக்கிறார்கள், அவர்களுடைய கையிலே காசுகள் புழங்குகிறது. பெற்றோர் பிள்ளையை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. அந்த நிலையிலும் கூட நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? நான் ஓதும்போது என்னுடைய உஸ்தாத், எங்கள் மதரசாவுடைய ஒரு பிரின்சிபலாக இருந்தவங்க, நான் வெளியூரில் ஒரு நாள் ஒரு வருஷம் ஓதணும் குரான் ஓதும்போது, அவங்க ஒஃபாத் ஆகிட்டாங்க. அவர்கள் என்ன செய்வாங்க, நான் அவங்க நான் ஓதும்போது அவங்களுக்கு வயசு, அந்த பிரின்சிபாலுக்கு வயசு 81 வயசு, அந்த மதரசாவுடைய பிரின்சிபல், மாத சம்பளம் வாங்குவாங்க. அப்போ அவங்க அம்மாவும் இருக்கிறாங்க, 100 வயசை தாண்டிடுச்சு அவங்க அம்மாவுக்கு. அந்த பிரின்சிபலுக்கு அம்மா இருக்கிறாங்க, வயசு 100 தாண்டிடுச்சு. மாத சம்பளம் கொடுத்ததும் அந்த ரூபாயை வாங்கிக்கிட்டு நேரம் அம்மாட கையில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. சம்பளத்தை என்ன செய்வாங்க, தாயினுடைய கையில் கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்போ அம்மா சொல்லுவாங்களாம், என்ன செய்வாங்க, அதுலேருந்து ஒரு பறக்கத்து ஒரு 50 ரூபா மட்டும் எடுத்துக்கிட்டு வாப்பா பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுமா, மனைவி மக்களுக்கு கொடுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அதில் பறக்கத்து செய்கிறான். நம்ம மக்களுக்கு நிறைய தெரிவதில்லை. பெற்றோரினுடைய கையிலே கொடுத்து வாங்குங்கள், பெற்றோருடைய கையில் நீங்கள் கொடுத்து வாங்க. அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார், ரசூலும் விரும்புகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதில் பெரிய பறக்கத்தை வச்சு 81 வயசு, நான் ஓதுகிற காலம் 81 வயசில் நேரம் வாங்கி சம்பளம் வாங்கிட்டால் நேரம் வீட்டுக்கு தான் போய் கொண்டு கொடுத்துருவாங்க. அம்மாட கையில் கூட 100 வயசு 100 தாண்டி போகுது, செஞ்சுரி அடிச்சுட்டாங்க. அந்த வயசில் அந்த கிழவியினுடைய அந்த மூத்த பெண்ணினுடைய கையில் கொண்டு கொடுத்து அம்மா இந்த மாதம் சம்பளம் தந்துருக்கிறாங்க, ஒரு பிரின்சிபல் அப்படியே வாப்பான்னு சொல்லி ஒரு 50 ரூபா மட்டும் எடுத்துரும். புள்ள தான் கவனிக்கிறார், எதையும் கவனிக்கிறார். ஒரு பறக்கத்துக்கு ஒரு 50 ரூபா மட்டும் எடுத்துக்கிட்டு ஓ பொஞ்சாவது பிள்ளைகளுக்கு குடுமா, நல்லா இருப்பா அப்படின்னு துவா செஞ்சு தருவாங்க. அந்த துவா இருக்குதே, வாங்கியது 1000 இருந்தாலும் அது பன் மடங்காக பெருக்கி தந்துடும். அதில் எல்லாம் பறக்கத்து செய்வான். முந்தைய காலத்தில் பாருங்கள், கொஞ்சம் காசு இருக்கும் பறக்கத்து இருந்தது, நிறைய காசு இருக்குது பறக்கத்து இல்லை. அபிவிருத்தி சுருக்கப்பட்டு விட்டது. காரணம் என்ன? நாம் சரியான முறையில் நடைமுறையில் நாம் சம்பாதிக்கிற நாம சம்பாதிக்கிறோங்கிறது வரக்கூடாது.
அந்த உணர்வுகள் நம்மிருந்து அப்பாற்படணும். எனவே பெற்றோரை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை அரவணைக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு கணவன் மனைவியை, மனைவி கணவனை என்ன செய்ய வேண்டும்? கண்ணியப்படுத்த வேண்டும். இன்று எவ்வளவு குறைந்து போய்விட்டது. உலக ஆசைகள், உலக மாயைகள் வந்ததும் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அவனை போல இருக்கணும், இவளை போல இருக்கணும்னு இவன் விளம்புறான், இவன் விரும்புகிறான். பக்கத்து வீட்டுக்காரே பாரு, அவன் எவ்வளோ வசதியாக இருக்கிறான். தன் கணவனினுடைய நிலை என்ன, வருவாய் என்னங்கிறத ஒவ்வொரு மனைவியும் உணரணும். அவள் உணரணுமா இல்லையா? அவள் உணர்ந்து நடந்து கொள்ளணும். அதற்கு தகுந்தவாறு தான் கணவனினுடைய நிலை என்ன என்பதை உணர்ந்து அவன் என்ன அதுக்கு தகுந்தவாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும். நல்ல முறையில் சம்பாதிக்கிறான், பறக்கத்தா இருக்கிறான், பரவாயில்ல, அவனால் முடிஞ்சது. அவன் பாருங்கள், அவன் அப்படி சம்பாதிக்கிறான், இப்படி அப்படிலாம் பார்க்க முடியாது. இவனால் என்ன சம்பாதிக்க முடிகிறது, நமது கணவன் எப்படி சம்பாதிக்கிறான் என்பதை பார்த்து அதை கொடுக்கணும். தன் வீட்டில் பெரிய கோடீஸ்வரியாக இருந்திருக்கலாம், அவா பெரிய கோடீஸ்வரி செல்வ சீமாட்டியாக இருந்திருக்கலாம். வாப்பா தந்தை இருக்கக்கூடியவர், அத்தாவாக இருக்கக்கூடியவர், இப்போதும் என்ன செய்யலாம், பறக்கத்தா இப்பவும் கொடுக்கலாம், அண்ணா வச்சுக்க, மாதம் மாதம் ஒரு 10,000 வச்சுக்க, 15,000 வச்சுக்கிட்டு கொடுக்கலாம். ஆனாலும் கணவன் தரக்கூடிய ஒரு 1,000 ரூபாய் தான் அவளுக்கு கூடுதல் சந்தோஷத்தை தரக்கூடியது, அதை தெரிஞ்சுக்கிடணும். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும், சரியான முறையில் கொடுக்கணும். அதே போன்று அவளும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதுக்கு தகுந்தவாறு கணவனினுடைய வருவாய் தகுந்தவாறு தான் நடக்கணும். அதுதான் அவளுக்கு சந்தோஷத்தை தரணும். அப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணும் அப்படி நடக்கணும், ஒரு ஆணும் அப்படி நடக்கணும். அதே மாதிரி கணவனினுடைய வருவாய் அறிந்து அவள் நடக்க வேண்டியது போன்று மனைவியினுடைய நிலை உணர்ந்து தன்னுடைய வசதி வாய்ப்புகளையும் கருத்தில் கொண்டு அவனும் சரியான முறையில் செயல்படணும். எல்லாம் மார்க்கம் தெளிவுபடுத்தி தந்திருக்குது. இந்த தெளிவுகள் நம்மிடத்திலே வறுமையானால் குடும்பங்களிலே பிரச்சனை இருக்காது. அல்லாஹ் ரசூலுடைய பயம் வந்துடும், அச்சம் வந்துடும், இப்படி தான் நடக்கணும், இதான் வழி, இதான் வே, இப்படி போனால் தான் நமக்கு ஜன்னா சொர்க்கம் இருக்கிறது என்று அந்த தீர்மானத்திற்கு நாம் வந்துவிடுவோமையானால் நமது வாழ்க்கை சீராக இருக்கும். சங்கைக்குரிய பெருமக்களே, செய்திகளை நிறைய சொல்ல வேண்டும் என்ற உணர்வும் ஆசையும் எனக்கு நிறைவேறுகிறது. ஆனால் இடத்தினுடைய நெருக்கடி, இங்கே இன்னும் போதிய இந்த வியர்வை எங்கேயும் நம்ம உழைக்கிற மாதிரி இங்கே இப்போ வியர்வை கொட்டிக்கிட்டு இருக்குது. ஏசியிலையும் ஃபேன்லையும் வியர்வை கொட்டிக்கிட்டு இருக்குது. நெருக்கடி மக்கள். ஆகவே நீண்ட நேரத்தை நான் என்ன செய்யவில்லை, நான் எடுத்துக்கொள்ளவில்லை. பொதுவாக அருள் நபியாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த வழியை நாம் சரியான முறையில் பின்பற்றி கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கு மேலாக நமது உயிரிலும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான நேசமும் அன்பும் கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் இபாதத்துக்களை செய்தாலும் அந்த அன்பு இல்லை என்றால் சொர்க்கம் போக முடியாது, அல்லாஹ் அனுமதிக்க மாட்டான் என்பதை புரிந்து கொண்டு அந்த அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை அழகான ஒரு உலகமாக, நல்ல ஒரு உலகமாக சமைப்பதற்காக வருகை தந்தவர்கள் அவர்கள். நான் வந்ததெல்லாம் உங்களினுடைய குணத்தை அழகுபடுத்துவதற்காக, நிறைவுபடுத்துவதற்காக, உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படியெல்லாம் இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு கண்மணி ஆம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான சலவாத்துக்களை ஓத வேண்டும், அதிகமான அன்பை நாம் செலுத்த வேண்டும். அவர்கள் விரும்பி நமக்கு வழங்கிய அந்த வழிகளை நம்முடைய வாழ்வாக நாம் கொள்ள வேண்டும். அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு அருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு ஒரு சின்ன ஒரு நன்றியையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்பாராத விதமாகத்தான் நான் என்ன செய்தேன், இந்த வருஷம் நான் ஹாங்காக்கு வந்தேன். இங்கே நான் வருகை தருவதற்கு அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் இருந்தது. இந்த முஹியுதீன் டிவியினுடைய அற்புதமாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களும் நம் ஊரில் நிறைய சேவைகள் செய்துக்கிட்டு இருக்குது. அதன் மூலமாக உலகெங்கும் இந்த நிகழ்ச்சிகள் போய்கொண்டிருக்குது. அதனுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடிய ஜலீல் மஹதி ஹஸ்ரத் அவர்கள்தான் என்னை இந்த நிகழ்ச்சியில் ஏற்படுவதற்கான ஒரு ஏற்பாடை அவர்கள் செய்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பூரண ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தை தந்து மேலும் நல்ல பணிகளை செய்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் வழங்குவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த இடத்தை, இந்த சிறிய இடமாக இருந்தாலும் இதை, இந்த நல்ல பணி இங்கே நடக்க வேண்டும் என்று கூத்தானூரைச் சார்ந்த தர்பா சையீத் அகமது அவர்கள் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் நன்றியை நாம் எல்லோரும் நன்றியை சொல்லிக் கொள்வோமாக. அத்தோடு இங்கே வருகை தந்தவர்கள், பல இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே அல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார், நமக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாருடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் பாலிக்க வேண்டும். இதற்காக இளைஞர்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய செலவு செய்து நேரத்தையும் அர்ப்பணித்து பிள்ளைகள் நிறைய செய்ததை நான் பார்த்துருக்கிறேன்.
அல்லாஹு தாலா இவர்களுடைய வாழ்வையும் செழிப்பாகவும் சிறப்பானதாக ஆக்கி வைத்து ஈருலக சௌபாக்கியங்கள் அல்லாஹு தாலா இவர்களுக்கு தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையை நாம் நிறைவுபடுத்திக் கொள்வோம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறிய துவாவோடு நாம் இந்த மஜ்லிஸை நிறைவுபடுத்துவோம். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கௌலன் மஸ்ஜிதில் அங்கே உள்ள திராவிஹ் தொழுகைக்கு பிறகு தஸ்பீஹ் தொழுகையும் வித்ர் தொழுகையும் தௌபாவும் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதிலேயும் கலந்து கொள்வோமாக. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில் பெண்களுக்கும் தனியான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று அறிவிக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதனை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வோம். அல் ஃபாத்திஹா.